தோக்கம்பூர் பஞ்சாயத்தில் ரெண்டு பகுதியாக உள்ள இருளர் பகுதியை முதல் பகுதி எல்லாருமே உடைய பார்த்துட்டோம். அடுத்த பகுதியாக எடக்கண்டிகை பகுதியில் இப்போ பார்த்துட்டு வந்துருக்கோம். இங்கே வந்து இருளர் பகுதியில் எத்தனை குடும்பம் இருக்குமா? 24 இருக்குதுங்க. 24 குடும்பம் இருக்கு. 24 குடும்பத்தில் பட்டா எத்தனை வீட்டுமா இருக்கு? 24 குடும்பத்தில் ஒரு 10 வீடு தான் பட்டா. இது வீடு பட்டா இல்லை? பட்டா இல்லை. ஓவால் வீடு ஒரு 5-6 வீடு இருக்கு. ஏதோ நாங்கள் ஒருத்தர் சூத்துல ஒருத்தர் பூந்துக்குன்னு ஒரு வீட்டில் ரெண்டு குடும்பம் இல்லை. ஆனால் இங்கே போ அங்கே போ நாங்கள் அங்கே வீடு தாட்டோம் இங்கே வீடு தாரோன்னு எங்களால் முடியாது. எங்களுக்கு இங்கே தான் வசித்து வாழ்விடம் இருக்குது. இப்போ பட்டா நிலங்குதோ இல்லை பரம்பு இருக்குதோ இந்த இடத்துல இன்னொரு லைன் கூட எங்களுக்கு வீடு குடும் இடம் இருக்குது. ஆனால் இடம் இருக்குது. அரசாங்கம் கொடுக்கலாம். இதெல்லாம் பட்டா இல்லை பரம்புக்கு தான். அரசாங்கம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் மனுஷ வச்சு எங்களுக்கு எல்லாமே நாங்கள் கூலி செஞ்சு போய்க்கிறோங்கல்ல. என்ன தொழில் செய்றீங்க? நாங்கள் மரம் வெட்டுறோம், மீன் பிடிக்க போறோம், ஏதோ கூலினாலே போறோம். உங்களுக்கு ஜாதி சர்டிபிகேட்லாம் இருக்கா? ஒரு வேளை பாதி பேர் 104 வேலைக்கு போறோம், அது வச்சு நாங்கள் போய்க்கிறோம். ஜாதி சர்டிபிகேட்லாம் இருக்கா? அது பாதி பேருக்கு இருக்கு, பாதி பேருக்கு இல்ல. பாதி பேருக்கு வரல. அப்ளை பண்ணிட்டீங்களா? பசங்க எல்லாம் படிக்கிறாங்களா? பசங்க பாதி படிக்குது பாதி படிக்கல. அது பாதி படிக்கலன்னா அது ஆத்தா அப்ப சுத்தம் இல்ல. அது பயம் வச்சு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பணுமே சேந்தன் மண் இல்ல. பாதி பசங்க படிக்குது பாதி பசங்க படிக்கல. இன்னைக்கு காலகட்டத்துல படிச்சாதான் நாளைக்கு அதுல வாழ முடியும். அது எனக்கு பெத்தவங்களுக்கு சொல்லி கொஞ்சம் அவங்களை புரிய வைக்கணும். எங்க பசங்க எல்லாம் படிக்குது. உங்க பசங்களை பார்த்து அவங்களும் படிக்கிற நிலைமை பாருங்க. இந்த வலையெல்லாம் வந்து சின்ன சின்ன வலை. இவங்கெல்லாம் வந்து காசு இல்லாம சின்னதா ஒரு வலை வச்சிருக்காங்க. இந்த மீன் புடிச்சிட்ட பிறகு அந்த இதுலதான் இதுக்கு பேரு வந்து புட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஓலையில பின்னன. ஓலையில பின்னறது இந்த புட்டி. இது ஆத்துல போய் கொம்பு நட்டுட்டு இது கட்டுருவாங்க. அந்த ஓலை குட்டிய கட்டிட்டு ஆமா அந்த ஓலை இந்த வேலை விடுவாங்க. போய் சுத்திக்கின்னு வந்தா ஏதோ 1/2 கிலோ 1/2 கிலோ போயிருந்தா இந்த புட்டில தந்து போடுவாங்க. அதுக்குதான் அந்த குச்சி. அதுக்குதான் இந்த குச்சி. சரி சரி, நன்றிங்கம்மா, நன்றிங்க. நாங்க பெண்கள் எல்லாம் போய் ஊர் ஊரா கொப்பு அடிச்சுங்க. குப்பு அடிச்சு காசு தண்டனும். காசு தண்டி அந்த காசு ஏதோ தேவைப்பட்டவங்களுக்கு நாங்கள் வட்டி மேலே விட்டோம். விட்டு அது கொஞ்சம் வட்டி பெற்றது. நம்ம கோவில்லன்னு ஒரு நம்ம இந்த இல்லாதல ஒரு கோவில் இருந்தால் நம்ம 10 பைசா கருப்பூரம் கோவில் திட்டத்துக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு நாங்கள் பொம்மை நாட்டிங்கெல்லாம் சேர்ந்து இந்த கோவில் கட்டிக்கணும். நம்மளுக்கான ஒரு குலதெய்வம் வேணும். என்ன சாமி பேர்? பேர் எந்த எல்லம்மா. குடிசை வீடு அவங்களுடைய பகுதிகளுக்கு குடிசை வீடு. இந்த வீட்டுலதான் இவங்க வாழ்ந்து வசிக்கிறாங்க. இவங்க வருமானத்துக்கு ஏற்ற போல அவங்களால முடிஞ்சத ஒரு ஓடி வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய குருப்போசு ஒரு கொடுத்தா இவங்களுக்கு நல்லா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். பட்டா இல்லாத காரணத்தில் வீடு வசதி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுடைய வீடுங்களை பார்ப்போம். வாங்க, இடத்தண்டிகள் உள்ள வீடுங்க தண்ணியை பார்ப்போம். இங்கே ஒரு ஓலை வீடு, பக்கத்தில் ஒரு குட்டி, இரண்டு வீடு. இது இந்த பகுதியில் உள்ள எல்லையம்மன் கோயில். இதுவும் ஓடு போட்டுங்க. இந்த இருள முக்கால்வாசி பகுதி ஓடி விட தான் இருக்கு. இதுவும் சாதாரணமாக ஓடி வீடு தான் போட்டுக்கிட்டேன்னு பட்டா இல்லாததுனால. பட்டா இல்லாத காரணத்தால் அவங்களுடைய வருமானத்திலேயே வீடு கட்டியும் இருக்கிறாங்க. ஒரு ஒரு வீட்லேயும் 4-5 குடும்பம்.
இட வசதி இல்லாத காரணத்தால ஒரே வீட்டில் நாலு குடும்பம் இருக்கிற நிலைமை இங்கே இருக்குது. அதனால் அரசாங்கம் கொஞ்சம் கவனத்தை எடுத்து இவங்களுக்கு இடம் ஒதுக்கி பட்டாளம் வழங்கி வீடு கட்டி தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கட் பண்ணி ரைட் ரைட் ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ.